சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை மாநகரத்தில் கடுமையான மழை பெய்தது இப்போ கூட சில பத்து தினங்களுக்கு முன்பாக ஒரு நாள் பெய்த மழையில் சென்னை மாநகரமே தத்தளித்தது போக்குவரத்து நெரிசல் வீடுகளுக்கு போக முடியல வீட்டில் இருக்க முடியல என பல்வேறு பிரச்சனை எதிர்கொண்டோம் இந்த பிரச்சனைகளில் குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரமாக விவாதித்து அதை நிவர்த்தி செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க அதில் ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை என்னென்னு சொன்னால் இந்த மழையின் காரணமாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் பிரதான சாலைகள் இருந்து உட்புற சாலைகள் வரை பழுதடைந்திருக்கின்றன இந்த சாலைகளை போடுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க சென்னை மாநகரத்தில் சாலைகளை மேம்படுத்துவதற்காக இந்த சாலைகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் போடப்பட்டுள்ள இந்த திட்டம் வந்துனால் பல நல்ல விஷயங்களை உள்ளடக்கியிருக்குது ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே சென்னை மாநகரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு சாலைகளை முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு செய்து அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் சாலை போட்டதாக வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட முந்நூறு ஐம்ப முந்நூற்றம்பது கோடி முந்நூறு கோடி இது எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சில ஆயிரம் சாலைகளை போடுவதற்காக அரசாங்கம் செலவழித்து தான் சொல்கிறாங்க ஆனால் சென்னை மாநகர மக்களுக்கு தெரியும் ஒரு சில பிரதான சாலைகளை தாண்டி பல்வேறு சாலைகள் வந்து என்னென்னா எல்லா நேரத்தில் நாம் நினைப்பது போல தரமாகவும் இல்லை சில இடத்துல பார்த்தோன்னா ஸ்பீட் ப்ரேக்கர் நீங்கள் காரில் போனாலும் இடுப்பு உடஞ்சிரும் டூ வீலரில் போனாலும் இடுப்பு உடஞ்சிரும் சைக்கிளில் ஓட்டிகிட்டு போனாலும் பார்த்திங்கன்னா இது மலையிலேருந்து ஏறாமல் இருக்கும் பல பேருக்கு ஸ்பீட் பிரேக்கரே அவங்களுடைய பின்னாடி எல் த்ரீ எல் ஃபோரை பதம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் ஏன் ஏ இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி பற்றி என்னென்னா அரசு தரப்பில் மிக விரிவாக ஆய்வு நடத்தி அறிக்கைகள்லாம் இருக்கின்றன இப்போது அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சாலைகளை போடுவது என திட்டமிட்ட பிறகு அவங்க இ டெண்டர் விட்டுருக்காங்க யார் யாரெல்லாம் நீங்கள் சாலையை போடலாமோ அதுக்கு ஒப்பந்தம் கோரியிருக்கனால ஒப்பந்தம் கோரப்பட்டு சில அது இதற்கிடையில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளர் திரு மிகு ரே என் அவர்கள் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவர் என்ன அறிக்கை வெளியிட்டார்னா சென்னை மாநகரத்தில் பல்வேறு வீடுகளுக்கு மழையில் தண்ணி ஏன் போச்சுன்னா ரோடு வந்து மேலே வந்துச்சு வீடு கீழே போயிடுச்சு ரோடு ஏன் மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டால் ரோடு போடுறாங்க அதுக்கு மேலே ரோடு தாரை போட்டு போடுறாங்க இல்லை கான்கிரீட் போடுறாங்க ரோடு ஒவ்வொரு முறையே ரோடு போட ரோடு போட ரோடு ஹைட் ஆயிட்டே இருக்கிறதுனால வீடு பள்ளத்தில் போகுது இது ஒரு காரணம் என்பதுனால இவர் தலைமை செயலர் என்ன சொன்னார்னா இனிமேல் சாலைகள் போட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளுடைய என்ன மட்டமோ அந்த மட்டத்திற்கு நன்றாக தோன்றி எடுக்கணும் அல்லது அதுக்கேரிய இயந்திரங்களை வைத்து அது நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அதற்கு மேலே சாலை போடணும் சாலையினுடைய உயரம் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது மாறாக சாலைக்காக போடக்கூடிய கட்டமைப்பின் தரம் பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டார் அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் சென்னை மாநகரத்தில் மாநகர ஆணையர் க திருமிகு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் பல சாலைகளில் போய்ட்டு நேரடியாக ஆய்வு செய்தது பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்தியாக நம்முடைய ஊடகங்கள் வரும் ஆனால் இப்போ நமக்கு என்ன தேவை இருக்குதுன்னா இந்த சாலைகள் வந்து நம் சாலைகள் நம்ம வீட்டில் தண்ணி வருதுன்னா நம்ம ரோட்டில் நமக்கு போகும்போது பிரச்சனை வருதுன்னா இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் சாலைகள் அப்போ அந்த சாலைகள் எப்படி போடப்படுகிறது அது எப் எந்த வகையில் வந்து போடுவதற்காக அரசாங்கம் வந்து நான் டெண்டர் விடுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நாம் வந்து அதை எப்படி தலையிட முடியும் ஒரு பொதுமக்களாக நாம் எப்படி தலையிட முடியும் என்பது குறித்தெல்லாம் கண்டிப்பாக நாம் வந்து தலையிட வேண்டிய அவசியம் வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈட் டெண்டர் விட்டுருக்காங்க ஈ டெண்டர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் முழுக்க தனியார் நிறுவனங்கள் இப்போ நீங்கள் சாலை போடுறதுனா எல்லாமே பிரைவேட் பிளேயர்ஸ் யாருக்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க வந்து ஒப்பந்தம் எடுத்து சாலை போகிறேன்றாங்க இங்கே என்ன கேள்வி வருதுன்னா இப்போ அரசாங்கம் இரநூறு முந்நூறு கோடி செலவழித்து ஒரு ஆயிரம் நோடு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன் ப்ரைவேட் கான்ட்ராக்டர் போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு அவங்க சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இவங்க கஷ்டப்படணும் மாறாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது அதே மாதிரினா பொதுப்பணித்துறை இருக்கின்றது இந்த நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை என்பது அரசு நிறுவனங்கள் இந்த அரசு நிறுவனங்களில் ரோடு போடலாமே அரசாங்க நிறுவனம் வைத்துக்கொண்டு அரசாங்கம் எதிர்க்கென்று துறை வைத்துக்கொண்டு அரசு துறையின் மூலயமாக சாலைகளை போடாமல் ஏன் தனியாரிடம் ஒப்பந்தம் கோருகிறாள் என்பதுதான் தான் இன்றைக்கி நம்ம எழுப்ப வேண்டிய அடிப்படையான கேள்வியை நான் பார்க்குறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் போட்ட சாலைகள் அரசாங்கமே கட்டின கட்டடங்கள்லாம் பார்த்தினா பலமாக இருக்குது இப்போட சென்னை மாநகரத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு திருவற்றூரில் ஒரு குடிசை மாற்றுவாரி குடியிருப்பு இடிந்து விழுந்துடணும் இங்கே சென்னையில் கேசவப்பிள்ளை பூங்காவில் பார்த்தினா ஒரு தனியார் கான்ட்ராக்ட் கட்டின கட்டிடம் பார்த்தீங்கன்னா வந்துன்னா முறையாக கட்டலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விவாதம் உருவாச்சு ஆனால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அரசாங்கமே கட்டிய கட்டிடங்கள் பார்த்தினா இன்று வரை உறுதியாக இருக்கின்றது அப்போ அரசாங்க நிறுவனமே கட்டும் போது எப்போவுமே பொதுத்துறை அரசு துறை அது கட்டும்போது அது வந்து உருவாக்கப்படும் என்னென்னா எல்லா வித விதிமுறைகளும் ஒழுங்காக கடைப்பிடிக்கப்படும் ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் தனியார் என்று போனோம்னா அவங்க லாபம் ஈட்டு தான் அடிப்படையாக பார்ப்பார்கன்றி அரசனுடைய அத்தனை வரையறையும் நிறைவேற்றுவதை என்னென்னா அவள் உறுதி செய்யப்பட மாட்டார்கள் அது நம்ம எல்லாரும் அறிஞ்சுது இன்னும் சொல்ல எழுதப்படாத விதியாகவே இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் ஃபிஃப்டி பர்சேஜ்மிஷன் இப்படின்றதுனால் எழுதப்படாத விதியாக இருக்கின்றது அப்போது அரசின் பணமும் விரயமாவது அரசு நினைக்கிற மாதிரியும் வந்து தரமான ஒரு கட்டடங்களோ சாலைகள் உருவாகும் போது இனிமேல் இந்த அரசாங்கம் சாலைகள் அமைக்கப்படும் போது அவருக்கு என்ன விதிமுறை சாலை அமைக்க நினைக்கிறார்களோ அதை வந்து என்னென்னா அரசின் பொதுத்துறை மூலயமாக அரசாங்கத்துறை மூலியமாக நெடுஞ்சாலைத்துறை மூலயமாக பொதுப்பணித்துறை மூலயமாக தான் சாலைகளை அமைக்க வேண்டும் என்ற குரலை நீங்களும் நானும் உரத்து எழுப்ப வேண்டும் ஏன்னால் நம் சாலை அது நம்முடைய பொறுப்பு என்கிறன்னா நீங்கள் ரோடு போட முடியாது நீங்கள் காசு கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எப்படி காசு கொடுக்கீங்கன்னா நீங்கள் வாங்குகிற தீப்பெட்டிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் வரி கெடுக்குறீங்க அந்த பணம் செலவழிக்கப்படும் போது அது வந்து அரசாங்கத்துறையே வந்து அதை செய்யணும் அதுதான் சரியாக இருக்குன்ற குரல் நம்ம வந்து ஓங்கி எழுப்பணும் ஒன்று ரெண்டாவது இந்த குரல் வந்து ஒரு அரசின் குரலாக ஒரு வலுவான ஒரு குரலாக மாறுவதற்கு பல தரப்பட்ட அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் வற்புறுத்த வேண்டியது அவசியம் இருக்குது அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுற பார்த்தோன்னா இப்போ அரசாங்கம் ஈ டெண்டர் விடுறாங்க இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா டெண்டருக்குன்னு தனி வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் கவர்மெண்ட் டெண்டர் எப்படின்னு இருக்கும் அந்த டெண்டரில் நான் எந்தெந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நான் சாலைகள் அமைக்க போகின்ற எல்லா விஷயமும் இருக்கும் எது எதுக்கு எவ்வளோ காசு உட்பட எல்லாம் விழாவறியாக இருக்குது ஆனால் இது எல்லாம் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் எடுக்கிற வரைக்கும் தான் ஒன்ஸ் டெண்டர் எடுத்து முடித்தோன்னே நான் எப்படிலாம் ரோடு போடுவேன்னு சொல்கிறேனோ அந்த பேப்பர் எங்கே இருக்காது அது காணாமல் போய்டும் அதை ஏன் கவர்மெண்ட் காணாமல் போன வைக்கிறது நமக்கு தெரியல ஒரு டெண்டர் விடுற வரைக்கும் எது எது எந்தெந்த அடிப்படையில் டெண்டர் கோர்றதை பற்றி விவரம் கொடுக்கக்கூடிய அந்த இணையதளத்தில் டெண்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் தான் டெண்டர் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் நான் அப்ளை பண்ணுறேன் இது இதெல்லாம் செய்கிறாங்க ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன் ஒத்துக்கிட்டு எனக்கு டெண்டர் கிடைக்கிற வரைக்கும் அந்த வெப்சைட்டில் அந்த என்னுடைய ஃபார்ம் இருக்கும் ஒன்ஸ் நான் டெண்டர் எனக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்ற விவரம் பார்த்தீங்கன்னா உங்கள் யாருக்குமே தெரியாது அது அந்த படிவும் மறைக்கப்படுகிறது இது நேற்று இன்னிக்கிறதுல தொடர்ந்து அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருது எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படைத் தன்மையை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சொல்லி கொண்டிருப்பதால் இந்த டெண்டர் கோரக்கூடிய டெண்டர் எடுத்து முடித்த பிறகும் அந்த படிவம் முழுக்கனுன்னா இணையத்தில் இருப்பது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் அதை மிக முக்கியமானது இது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கின்றது ஆங்கிலத்தில் இருப்பதனால ஆங்கிலம் படிக்க தெரிந்தவர்கள் அதுவும் பார்த்தினா இதோடைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதனுடைய அர்த்தம் புரிந்து மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து பார்த்தினா இந்த டெண்டர் கோரக்கூடிய படிவங்களுக்குன்றது இது வந்து தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்ல நீ ஆங்கிலத்தில் வச்சு ஆங்கிலத்தில் வச்சுக்கலாம் இல்லை எந்த இது எந்த மொழியோட வச்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் என் தெரு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எனவே நான் நான் இருக்கும்போது எனக்கு என் தெரு எப்படி போடுறாங்க என்ன ஒப்பந்தம் கோருகனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு புரியல மாதிரி தமிழில் தானே இருக்கணும் எனவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழில் இந்த டெண்டரில் இருக்கக்கூடிய அத்தனை விதங்களும் டெண்டரை வந்து முழுக்கக்கூடிய விவரங்கள் தமிழில் வெளியிடப்படும் என்பது நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கை ஒன்றாக இருக்கின்றது அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலைகள் இந்த அமைக்கிறது அது என்னென்னா ஒருத்தர் டெண்டர் எடுத்துட்டாருன்னா இதெல்லாம் இணையத்தில் இருந்தாலும் எல்லாம் போய் இணையத்தில் பார்க்க முடியாது இப்போ சின்னதாக இருக்கும் ஒரு நூறு மீட்டர் ஒரு 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 கிலோமீட்டர் தெரு இருக்கலாம் மூணு கிலோமீட்டர் தெரு இருக்கலாம் குறுக்கு சந்தா இருக்கலாம் பல தெருக்கு இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் போடுறாங்க அப்போ என்ன செய்யணும்னா அந்த தெருவின் முன்னாடி இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனம் வந்து ஒரு தகவல் பலகை வைக்கணும் இந்த இந்த சாலையை அமைப்பதற்காக இவ்வளோ கோடி ரூபாயில் நான் த டெண்டர் எடுத்திருக்கின்றேன் என்னுடைய ஒப்பந்த காலம் வந்து ஒரு மூணு மாதமோ ரெண்டு மாதமோ இதுக்குள்ளே சாலை போடுவேன் சாலை போடுவதற்கு நான் என்னென்ன கருங்கல் ஜல்லியை எடுத்து பயன்படுத்துவேன் எந்த மாதிரி சாலை அமைப்பேன் என்று சொல்லி அந்த விவரங்களை அவங்க வந்து தகவல் பழகாக வைத்தா பொதுமக்கள் என்னென்னு சொன்னால் அவங்க தெருவில் இருக்க பார்ப்பாங்க ஓ நம்ம தெரு இப்படி இருக்கா என்ன சார் போர்டில் போட்டு வச்சுக்கிறீங்க காணாமே காணமேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க எப்படி ரேஷன் கார்டில் வந்து அரிசியில்ண்ணா அரிசி இருப்பு இத்தனை கிலோ இருக்குன்னு சொன்னோன்னே மக்கள் கேட்குறாங்களே எப்போ அரு ரேஷன் தான் அரிசி இருக்குன்னு ஏன்பா அரிசி போகலன்னு கேட்குறாங்களா அதே மாதிரி தெரு வாசலில் அந்த போர்டு இருந்தால் கேட்பதற்கான ஒரு உதவியாக இருக்கும் இந்த விவரங்களை முழுக்க வந்துடுனா ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்துக்கு அடிப்படையாக இருக்கின்றோம் அப்போ தான் மக்கள் வந்து ஜனநாயகத்தில் பங்கேற்பதுன்னா ஏதோ கவுன்சில் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் ஓட்டு போகிறது மட்டுமில்லை இந்த ஜனநாயக அரசு செயல்படக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் மக்கள் பங்கேற்க வேண்டும் மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் வழிமுறைகளை உருவாக்குவது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கணும் எனவே அந்த வகையை உருவாக்கணும் இப்போ நீங்கள் ரோடு போடுறீங்க எதிலே ஸ்பெசிஃபிகேஷனில் சில சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் சில நான் விதிமுறைகள் எடுத்து பார்த்தேன் இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அதாவது மத்திய அரசாங்க நிறுவனம் இருக்குது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை விதிமுறையில் வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க அது முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசனுடைய விதிமுறைகள்னு சொன்னால் ஒரு ஃபுல்லு இந்த ரோடு எக்ஸ்பர்ட்ஸ் அந்த அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அறிஞர்கள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் பார்த்தினா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்பதை அவர்கள் வந்து நான் சொன்னால் ஆய்வு செய்து எந்தெந்த மாதிரி சாலைகளுக்கு எப்படி எப்படி அடிப்படையில் வந்து என்னென்னா ரோடு போகணும் என்பது குறித்து என்ன விலாவரியாக அவங்க வந்து வரையறுத்திருக்கிறாங்க அந்த வரையறைப்படி தான் சாலை போட வேண்டும் என இந்த இடத்துல ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வரையறைகள் நமக்கு என்னென்னு தெரில மாதிரி இந்தியன் ரோட் காங்கிரஸ் ஒன்று இருக்குது அந்த இந்தியன் ரோட் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா சில வழிவரைகளை உருவாக்கி இருக்கின்றது அப்போது அரசாங்கம் மிக அதுவும் அது வந்து ஒரு அரசு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய இருக்கும்போதோ அல்லது தனியார் துறையில் இருந்தாலும் அது எப்படி செயல்படும் என்பதை இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அது சார்ந்த அறிஞர்களை வைத்து அது துறை சார்ந்த நிபுணர்களை வைத்து வரையறைகளை மிக தெளிவாக உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அது முழுக்க நடைமுறையில் நிறைவேறுவதுதான் மிகப்பெரிய கு குளறுபடி நடக்கின்றது ஊழல் நடக்கிறது முறைகேடு நடக்கிறது இந்த ஊழலும் முறைகேடுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே வெறும் வெளிப்படைத்தன்மை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் இந்த ஜனநாயக வேள்வியில் வந்து பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் மேற்கண்ட விஷயங்களை வந்து உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அறிக்கையை தமிழில் கொடுங்க ரோடு போடுவதற்காக என்னென்ன ஒப்பந்தம் கூறாங்களோ அதெல்லாம் தகவல் பழகாக வைங்க இணையத்தில் வந்து டெண்டர் வரை வரைக்கும் வச்சுடாமல் நிரந்தரமாக அது டெண்டரை வைக்க வைங்க இதெல்லாம் உடனடியாக நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கை நிரந்தர திருவு என்பது அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை மூலயமாக அரசின் துறையின் மூலயமாகவே என்னென்னா நெடுஞ்சாலைத்துறை மூலியமாக பொதுப்பணித்துறை மூலியமாக சாலைகள் அமைப்பது தான் அது நிரந்த தெருவாக அமையும் இது சாலை போடுவதற்கு மட்டுமல்ல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க இருக்கும் பல்வேறு நபர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் வேலைகள் கிடைப்பதற்கும் என்னென்னா இது வந்து ரொம்ப மிக மிக அடிப்படையான தேவையாக இருக்கின்றது அதை நோக்கி செல்வதற்கு நாம் அனைவரும் குரல் கொடுப்போம்